வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு பொரிக்குழம்பு மாதிரி வச்சு வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் முட்டை. வாங்க அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல குக்கரில் ரைஸ் வைக்க போகிறேன். அதுக்கு 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் நான் 6 முட்டை அவிய போட்டிருக்கேன். நான் பருப்பு பொரிக்குழம்புக்கு முருங்கைக்காவும் சின்ன வெங்காயம் 2 தக்காளி தான் போட்டு வைக்க போகிறேன். இதை போய் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பருப்பு பொரிக்குழம்புக்கு துவரம்பருப்பை அலசி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதனோட சேர்ந்து கலந்து வச்சுருங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பருப்போடு இதையும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ சாதம் விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு பொரிக்குழம்புக்கு கொஞ்சம் போல் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு 1 பச்சை மிளகாய், இதை நல்லா பொறு பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பருப்பு 1/2 மணி நேரம் ஆச்சு ஊறி, இதைக்கு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு, இதை 5 நிமிஷம் குறைச்சி சிம்மில் வச்சுருங்க. வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் வானல் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போல கடுகு, சீரகம், கருவேப்பிலை, டைமில் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்படி காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நம்ம இதில் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. இதனோட 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்து பிழிஞ்சு விட்டுருங்க. கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. அதே மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மை இதில் இருக்காது. வெண்டைக்காய் பொரியலுக்கு எப்பவும் மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. இந்த பக்கம் பருப்பு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு பொரிக்குழம்பு வைக்கிறதுக்கு முருங்கைக்காவை இந்த வானலில் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பருப்பு வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இதுலேயும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிடுங்க. வெண்டைக்காவை நல்லா திரும்ப திரும்ப பிரட்டி பிரட்டி விடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நூல் நூலாக ஒரு மாதிரி கொலகொலப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. வெண்டைக்காவும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ தண்ணி வச்சி நல்லா முருங்கைக்காய் வெந்துடுச்சு, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லா இதை கிளறி இந்த முருங்கைக்காவோட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கி தாளிச்சிடலாம். இப்போ பருப்பு நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் பெருங்க, கருவேப்பிலை. இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் பூ சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நான் எக்கு பொடி மாஸ் தான் பண்ண போகிறேன். முட்டை எண்ணெய் மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதனோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க. இதோட முட்டையை சேர்த்து இப்போ நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ எக்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பா இன்றைக்கி சமையல் முடிஞ்சுதுங்க. வாங்க நம்ம என்னென்ன சமைச்சோன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே ஒயிட் ரைஸ் வச்சு முடிச்சிட்டோம். முருங்கைக்காய் போட்டு பொரிக்குழம்பு வச்சாச்சு. வெண்டைக்காய் பொரியல், முட்டை பொடி மாஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் முடிஞ்சதுங்க. இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். நாளைக்கு சமையலில் பார்க்கலாம். பாய்.